சூரியன் எஃப்எம் வானொலி இன்று தமது 25வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. 1998 ஆண்டு ஜூலை மாதம் 25 திகதி இலங்கையின் வானொலி வரலாற்றில் புதிய புரட்சியை ஏற்படுத்திய சூரியன் எஃப்எம் இன்று வரையில் மக்கள் மனங்களில் நிலையாக இருக்கின்றது. இதற்கு ஒட்டுமொத்த சூரியன் பணியாளர்களின் உழைப்பு பங்களிப்பை செலுத்தியுள்ளது. ஆசிய ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரெய்னு சில்வாவின் வழிநடத்தலில் சூரியன் எஃப்எம் 25 வருடங்களாக மக்கள் மனங்களில் முதல் இடத்தில் இருந்து வருகின்றது. 1998 ஆண்டு சூரியனின் நிகழ்ச்சி பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட போது 3 நிமிடங்களாக ஒளிபரப்பப்பட்டு வந்த சூரியன் செய்திகள் நாளடைவில் 10 நிமிடங்களாகவும் பின்னர் 15 நிமிடங்களாகவும் நீடிக்கப்பட்டது. 2009 ஆண்டுக்கு முன்னர் நிலவிய போர்க்காலத்தில் மக்களின் துன்பத் துயரங்களை வெளிக்கொணரும் செய்திகளின் ஊடாக மக்கள் மனதில் சூரியன் செய்திகள் நிலையான இடத்தை பிடித்துள்ளது. யுத்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்கி மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் சேவை செய்தமைக்காக சூரியன் செய்தி பிரிவு பெருமை கொள்கின்றது. அத்துடன் COVID-19 காலப்பகுதியிலும் எந்தவித தடையுமின்றி சூரியன் செய்திகள் உண்மை தன்மையுடன் மக்களை சென்றடைந்தது. வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி கொழும்பு மற்றும் மலையக மக்களினதும் பல்வேறு இன்பத் துன்பங்களை வெளிக்கொணர்வதன் மூலம் மலையகத்தின் முக்கிய அங்கமாக சூரியன் எஃப்எம் பரிணமிக்கின்றது. சூரியன் செய்தியினால் இந்த அளவுக்கு நாடு முழுவதும் உள்ள பிரச்சனைகளை வெளிக்கொணர எமது பிராந்திய செய்தியாளர்களும் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளனர். குறிப்பாக சூரியன் செய்திகளுக்காக மரணித்த யாழ்ப்பாண பிராந்திய முன்னாள் செய்தியாளர் மயில்வாகனம் நிமலராஜன் உள்ளிட்ட செய்தியாளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. அதே நேரம் இந்த காத்திரமான பங்களிப்புக்கு மக்கள் வழங்கிய ஒத்துழைப்பே பிரதான காரணம் என்பதை மறக்க முடியாது. அந்த ஒத்துழைப்பு தொடர்ந்தும் சூரியன் செய்திகளுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் சூரியன் செய்தி பிரிவு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது. அத்துடன் நாட்டில் நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் தெளிவாகவும் விவரமாகவும் அறிந்து கொள்வதற்கு www.suriyanfmnews.lk என்ற இணையதளத்தினையும் வாசகர்களுக்கு தந்துள்ளது. சூரியன் செய்தி இணையதளம் 5 கட்டமைப்பின் கீழ் வாசகர்களுக்கு செய்திகளை வழங்குகின்றது. அதன்படி உள்நாட்டு செய்திகள், வெளிநாட்டு செய்திகள், விளையாட்டு செய்திகள், வர்த்தக செய்திகள் மற்றும் பொழுதுபோக்கு செய்திகள் என்ற கட்டமைப்பின் கீழ் சூரியன் செய்திகள் இணையத்தில் பதிவேற்றப்படுகின்றன. நாடு முழுவதிலும் உள்ள செய்திகளை விரைவாக சூரியன் குறுஞ்செய்திகள் ஊடாகவும் வழங்குகின்றது. மேலும் எமது செய்திகளை சூரியன் எஃப்எம் நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலும் @suriyanfmlk என்ற ட்விட்டர் கணக்கிலும் அத்துடன் த்ரெட்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஊடாகவும் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அதே நேரம் நாட்டின் தற்போதைய நடப்பு பிரச்சனைகளை ஆராய்வதற்காக பிரதி சனிக்கிழமைகளில் விழுதுகள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. அத்துடன் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத் தரும் வகையில் சூரியனின் பஞ்சாயத்தும் ஒளிபரப்பப்படுகின்றது. நவீன ஊடகத்துறை பரிணாமங்களுக்கு அமைய தம்மை புதுப்பித்துக் கொள்ளும் சூரியன் எஃப்எம் செய்தி பிரிவு, நிகழ்ச்சி பிரிவு மற்றும் திட்டமிடல் விரிவாக்கல் பிரிவு என்பன கூட்டாக இணைந்து மக்களின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்தும் முதன்மை நிலையில் பயணிக்கும். இதேவேளை சூரியனின் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்று நம் நாட்டு கலைஞர்களின் பங்கு பற்றுதலுடன் எமது பிரதான கலையகத்தில் நடைபெறுகின்றது.